Hi friends, welcome back to Fact Crafts. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பெரிய பெரிய ஒரு ஸ்லைம் தான் பார்க்க போகிறோம். அதாவது மட் ஸ்லைம்லேருந்து ஜெல்லி ஸ்லைமுக்கு எப்படி போகிறதுன்னு தான். நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 4 கம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது ஐஸ் ஃபேஸ் மாஸ்க் இருந்துச்சு, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்ட்டு அதையும் நான் வந்து கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டேன், ஏன்னா அவ்வளோதான் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் பேக்கிங் சோடாவை போட்டு அது நம்மளுக்கு ஆக்டிவேட்டர் மாதிரி கிடச்சிக்கும், அதையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போக பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 100 ml வாட்டர் வந்து இந்த ஸ்லைமுக்கு நான் போட்டேங்க, அது வார்ம் வாட்டர் போட்டேன். ஆனாலுமே எனக்கு மட் ஸ்லைம் மாதிரி தான் வந்துச்சு. கடைசியில் எனக்கு வந்து ஒரு ஜெல்லி ஸ்லைம் வந்துச்சு, அதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன ஸ்லைம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்ன ஸ்லைம் வந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஹார்டாக கல் மாதிரி ஒரு ஸ்லைம் இருக்குது, இதை நான் விளையாண்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் என்ன ஸ்லைம் வந்துருக்குன்னு. ஆனாலுமே நான் மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை நம்ம கீழே போட போகிறோம், ஒரு மாதிரி மட்டு மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் கீழே போட்டு விளையாண்டு பார்க்குறேன், அப்படியே மட்டை வச்சு விளையாண்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம கலவை சேர்க்கலாம். இப்போ பாருங்க, சத்தமே எனக்கு வரல, பபுள்ஸும் வரல. இப்போ நான் வந்து லிப் பாம் தான் ஆட் பண்ணேன், ஏன்னா லிப் பாம் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் லிப் பாம் சேர்த்துக்கிறேன். ஸோ லிப் பாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிப் பாம் தான் ஆட் பண்ணேன், ஆனால் லிப் பாம் ஆட் பண்ணால் பர்பிள் கலரில் கேவலமான ஒரு கலர் வந்துச்சு, அதை நீங்களே பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெட் கலர் வரணேன்தான் நான் வந்து லிப் பாம் எடுத்து மிக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இந்த லிப் பாம் ஆட் பண்ணது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ பாருங்கள் பர்பிள் கலர். ஆனால் ஏதாச்சும் ஒரு கலர் நீங்கள் ஃபஸ்ட்டே டார்க்காக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் கூட வேறு எந்த கலர் மிக்ஸ் பண்ணாலும் கலர் மாறாது. நான் வார்ம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ண எனக்கு பபுள்ஸ்லாம் வந்துச்சு, நீங்களே பாருங்களேன். நான் நிறைய வார்ம் வாட்டர் 100 ml ஆச்சு நான் வந்து வார்ம் வாட்டர் சேர்த்துருப்பேன் இந்த ஸ்லைம் கண்டி. எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஜெல்லி ஸ்லைம் வந்துக்குமே நினச்சி தான் நான் வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்லைம் வந்துக்குமேன்ட்டு. இப்போ வார்ம் வாட்டர் நிறைய சேர்த்தோடனே எனக்கு பெரிய பபுள்ஸ் வந்துச்சு, நீங்களே பாருங்க. அப்போ வார்ம் வாட்டர் ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி தயிர்லாம் தரையும்ல அந்த மாதிரி தான் தகஞ்சிச்சு. ஆனால் இந்த ஸ்லைம் சேர்க்க ரொம்ப லேட்டானுச்சு. இப்போ பாருங்க, ஆனால் நான் ஒரு வழியாக வந்து வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணேன். இப்போ பாருங்க, நீங்களே பாருங்க ஒரு மாதிரி தகஞ்ச மாதிரி. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஜெல்லி ஸ்லைம் ரெடி ஆகிட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த ஜெல்லி ஸ்லைமு பபுள்ஸ்லாம் எப்படி கடையில் வாங்குறதுல எப்படி இப்படி இழுக்கும் போது பிரிஞ்சுக்கும் அந்த மாதிரியே இருந்துச்சு, நல்லா புல்க் புல்க்குன்னு செம்மையாக இருந்துச்சு. இந்த ஸ்லைம் பெருசாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்லைம் இந்த 4 திங்ஸை வச்சு தான் இந்த ஸ்லைம் பண்ணேன். இந்த ஸ்லைம் சீரியஸாக வந்து 2 weeks வரைக்கும் கெடாமல் இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்லைம் வீடியோவில் உங்களை சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் டாட்டா பாய்.